ஹாய் கைஸ், வெல்கம் டு டேசிஸ் கிச்சன். எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளாகில் உள்ள கலர் மாதிரி ஒரு இயற்கையான உள்ள எந்த கலர்ஸும் யூஸ் பண்ணாமல் புதினா, தக்காளி, கொத்தமல்லி இதை வச்சு ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான சட்னிகளையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போக. நான் கலருக்கு ஆட் பண்ண போகிறது என்னென்னா, புதினாவும் கொத்தமல்லியும் கழுகி வச்சுருக்கேன் நல்லா ஆஞ்சி. ரெண்டு தக்காளி இப்போ ரெண்டையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். புதினா கொத்தமல்லியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அந்த தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு இப்போ இந்த புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எனக்கு காட்டேன், வேணுங்கிறத ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பார்த்தோன்னா க்ரீன் கலருக்கு மாவு பிணைஞ்சாச்சு. அடுத்தது அந்த ஆரஞ்சு கலருக்கு மாவு பிணைஞ்சிரும். தேவையான உப்பு போட்டு மாவு பிணைஞ்சிருவோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுலாத்துக்கும் ஒரு ஒரு கப்பு மாவு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு அந்த தக்காளி சாறை கொஞ்சம் ஊற்றிடுவோம். இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் சப்பாத்தி மாவு, இது ஆல்ரெடி பிணைஞ்சி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு கலருக்கு, இது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனுக்கு. இப்போ இந்த சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் மாவை எடுத்து பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தியை பறித்திட வேண்டியதுதான். இப்போது கொஞ்சோண்டு க்ரீன் கலர் மாவு, க்ரீன் கலர் மாவு எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். இங்கே வச்சுருவோம். அடுத்தது இந்த கொஞ்சம் ஒயிட் கலர் மாவு, அதையும் எடுத்து அப்படியே உருட்டி பக்கத்தில் வச்சுருவோம். இப்போ இந்த கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்க அந்த மாவு, அதையும் எடுத்து இப்படி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளாக் கலருக்கு இருக்க மாதிரி தெரியுதுங்களா. இப்போ நான் செய்ய போகிறதே இந்த ஃப்ளாக் கலரில் உள்ள சப்பாத்தி தான். இப்போ தேய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீன் இந்த மாதிரி ஒரு கரெக்டாக கலரை வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே தேய்ச்சிட வேண்டியதுதான். இது வந்து நல்லா தேய்ச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தியை வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இது மேலே கொஞ்சம் மாவு, இது வேணால் ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அந்த ஒயிட் மாவு, ரா மாவு வந்து போட்டு போட்டு தான் தேய்ச்சிருக்கேன். இப்போ தோசைகள் வந்து பற்ற வச்சு அடுப்பில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இதப்போ நம்ம கல்லில் போட்டுருவோம், வேகட்டும். இங்கிட்டு ஒரு 30 செகண்டு, திருப்பி போட்டு ஒரு 30 செகண்டு வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் விடுங்கன்னா நான் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு லைட்டாக எண்ணெய் போட்டு எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு அந்த ஃப்ளாகோட ஒரு கலர் வந்துடும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நான் வந்து அசோக சக்கரம் மாதிரி வச்சு ஒரு ரெசிபியை இன்னொரு டைம் சூப்பராக போடுறேன் உங்களுக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.